வணக்கம் சுக்ரா டிவி அன்பு நேயர்களே, இன்றைய இந்திய காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கள் அணிகிறது யார் யார் எந்தெந்த ராசிக்கள் எப்படி அணியலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக மனிதர்கள்கிட்ட வந்து ராசிக்கள் அணியது வந்து ஏன்னா இந்த ராசி சிம்ம ராசி, நான் போய் ஒரு மாணிக்க அணிய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ நகைக்கடையில் போயிட்டு வாங்கி போட்டு வந்துடுறாங்க. அப்புறம் நான் கடக ராசின்னு ஒரு முத்து அணிகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டு வந்துடுறாங்க. இந்த ராசிகள் அணிஞ்சிட்டு வந்து இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பலன் கிடையாது, ராசிக்கள்லாம் போட்டேன் எனக்கு பலன் கிடையாது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போது ராசிக்கள் அணிவதற்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, யார் யார் என்னென்ன ராசிக்கள் அணியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறைகள் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு சிம்ம ராசி நான் போய் மாணிக்க கல் அணிய போகிறேன் அப்படின்னு போகிறது வந்து ஒரு முழுமையாக தவறான ஒரு விஷயம், அது கண்முடித்தனமான ஒரு விஷயம். யார் வந்து இந்த மாணிக்கல் அணியலாம் அப்படிங்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. இந்த மாதிரி எல்லா 9 நவரத்தினங்களும் யார் யார் எப்பப்போ எந்த திசைகள் நடக்கும்பொழுது எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருப்பவர்கள் வந்து அணியலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ராசிக்கற்கள் யார் அணியலாம் யார் அணியக்கூடாது என்ற அந்த தொடர்ச்சியான வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கல் வந்து வைரம். வைரம் 9 நவரத்தினங்களை மிக சிறப்பு வாய்ந்தது. ஒரு வைரக்கல் உங்கள் வாழ்க்கையை மாற்றோம்னா கண்டிப்பாக மாற்றும், ஒரு வைரக்கல் உங்கள் வாழ்க்கையை தொலைக்கும்னா கண்டிப்பாக தொலைக்கும். இதுக்கான பெரிய உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா கோஹினூர் வைரம். கோஹினூர் வைரம் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் உணவு பஞ்சமே கிடையாது, உலகத்துக்கே உணவு அளிக்கக்கூடிய ஒரு தண்ணீர் பெற்ற நாடாக வந்து இந்தியா இருந்தது. பொருளாதாரத்திலும் சரி அறிவு செல்வத்திலையும் சரி மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற நாடாக இந்தியா இருந்தது. அப்போ கோஹினூர் வைரம் அதுக்கடுத்து வந்து ஈரானில் பாரசீகத்துக்கு கொள்ளையடிக்கப்பட்டது, அந்த நாடு அதுக்கப்புறம் டெவலப் ஆச்சு. அங்கேருந்து மேலும் ஆப்கானிஸ்தான் போச்சு, அந்த நாடு டெவலப் ஆச்சு. அங்கேருந்து மீண்டும் ஆங்கிலேயர்களால் சீக்கியர்களால் கைப்பற்றப்பட்டு பஞ்சாப் கொண்டு வந்திருந்தாங்க, திருப்பி இந்தியா நல்லா வந்துச்சு, திருப்பி ஆங்கிலேயர்கள் திருப்பி இங்கிலாந்து கொண்டு போகப்படுது. அந்த நாடு வந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்துக்கே மிக சிறந்த ஒரு நாடாகவும் பொருளாதார தண்ணீர் பெற்ற நாடாகவும் எல்லா துறைகளும் வளர்ச்சி பெற்ற நாடாகவும் இருக்கு. ஸோ ஒரு வைரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க டிராவல் பண்ணிச்சோ அந்த நாடெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சது. அந்த வைரம் இருக்க நாடு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாய்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வந்து இருக்கு. அப்படி அந்த ஒரு வைரம் வந்து அந்த வைரத்தோட விலை மதிப்பு எப்படி அந்த வல்லுநர்கள் கணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வைரத்தை விற்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும், நான் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு வருடத்திற்கான உணவை கொடுக்கலாம். அதுதான் வந்து அந்த கோஹினூர் வைரத்துடைய விலை. அப்படிப்பட்ட விலை மதிப்பெற்ற அந்த வைரத்தை வந்து இப்போ இன்றைக்கி வந்து லண்டனில் இருக்குது, அந்த நாடு இன்றைக்கி பொருளாதார வலிமையில் இருக்குது. ஸோ அந்த வைரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாபாரத காலத்துலேருந்தே அந்த கோஹினூர் வைரத்துக்கான குறிப்புகள் வந்து நம்மளுடைய புராணங்களில் இருக்குது. ஒரு வைரம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை மேலேயும் கொண்டு போகும், கீழேயும் கொண்டு வரும். வைரத்தால் மட்டும்தான் அறுக்க முடியும், வேறு தனிமத்தாலையும் அந்த வைரத்தை வந்து அறுக்க முடியாது. அதுதான் வந்து வைரத்துடைய தனி சிறப்பு. இந்த வைரத்துடைய அதிபதி எந்த கிரகத்துக்கான ஒரு கல்லுன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன். இந்த சுக்ரன் வந்து உலகத்தில் இருக்கிற இன்ப நுகர்ச்சிகளை அளிக்கக்கூடியவர், புதிய கண்டுபிடிப்புகளை கொடுக்கக்கூடியவர், எல்லா சகல சௌக்கியங்களையும் அனைத்து வசதிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான். ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்ரன் பலமாக இருந்துட்டா அவர் ரொம்ப லக்ஸூரியான வாழ்க்கையை வந்து வாழ்வார். அவர்கிட்ட வந்து 4 சக்கர வாகனங்கள், 4 கால் விலங்குகள், அதுக்கப்புறம் வந்து வீடு வசதி, அந்த செல்வ செழிப்பான மனைவி, அவனுக்கு அழகான மனைவி, இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடியது வந்து சுக்ரன் தான். சுக்ரன் நீசம் அடைஞ்சிட்டா அந்த ஜாதகருக்கு வந்து இது எல்லாமே வந்து குறைவாக தான் இருக்கும், எல்லா விஷயத்துலையுமே அவர் தோல்வியடைந்தவராக இருப்பார். பெருசாக வந்து செல்வம் நிறைய செல்வம் இருந்தால் கூட அந்த செல்வத்தை வந்து அவரால் வந்து எந்த ஒரு பயனுமே அடைய முடியாது. அந்த சுக்ரன் மட்டும்தான் இந்த செல்வ நுகர்ச்சியும் இன்ப நுகர்ச்சியும் இந்த உலகத்தில் இருந்து நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறார். இப்போ சுக்ரன் வந்து ஒரு ஜாதகத்தில் மீசம் அடைந்தாலோ அல்லது பகையடைந்தாலோ அல்லது மறைந்திருந்தாலோ அவர்கள் வந்து வைரத்தை பயன்படுத்தலாம். அந்த வைரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சிறந்த ஜோதிடர்கிட்ட, அனுபவமிக்க ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசித்து தான் அந்த வைரத்தை போடணும். ஏன்னா வைரம் வாங்கின அடுத்த நிமிஷத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த பலன் வந்து இமிடியேட்டாக கொடுக்க ஆரம்பிக்கும். அதான் வைரத்துடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ பார்த்திங்கன்னா ராசிகளை பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் இந்த வைரத்தை வந்து அணியலாம். எந்த ராசியாகவும் எந்த நட்சத்திரமாகவும் இருந்தாலும் லக்னத்தில் சுக்கரன் அமையப்பட்டவர்களும் இந்த வைரத்தை அணியலாம். அதே மாதிரி பிறந்த தேதி 6/15/24 அது கூட்டுத்தொகை 6 வருவது போல பிறந்தவர்கள் வந்து வைரத்தை அணியலாம். யார் அணியக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் குரு அமையப்பட்டவர்களும் பிறந்த தேதி 3/12/21 இந்த தேதிகளை பிறந்தவர்களும் குரு திசை நடப்பவர்களும் இந்த வைரத்தை அணியக்கூடாது. அதே போல் வைரத்தை வாங்கும்பொழுது தோஷம் இருக்குதான்னு செக் பண்ணி தான் வாங்கணும், இல்லாட்டி அது நெகட்டிவ் பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு தான் வைரம். இதுபோல் சர்டிஃபைடு வைரம்ஸ் நீங்கள் வேணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பரையும் அல்லது அட்ரஸை நேராக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதுபோல் மேலும் புதிய தகவலோடு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. சுக்ரா டிவி நேயர்களே.